ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கோதுமை மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பசைகிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு மூணு முட்டை எடுத்து அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன், வேகட்டும். ஓகே, இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சு வச்சு இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஆல்ரெடி முட்டை மூணு வேக வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முடிஞ்சளவுக்கு இந்த கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறதில்ல, எண்ணெயிலே தான் அதுக்கு போகிறோம். ஏன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம் மட்டும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு இதெல்லாம் தாளிச்சு விட்டுடலாம் ஸ்டஃபிங்காக. ஓகே, பாருங்கள், எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டிருக்கேன், போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் அதில் தேவைன்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சேர்க்கல. ஓகே, இப்போ அதில் அந்த பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கணும். ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது கரம் மசாலா உங்களுக்கு இஷ்டம்னா சேர்க்கணும், இல்லாட்டி விட்டுறாங்க, பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறளவுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான் கலர்ஃபுல் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது எப்படியே ஆறட்டும். வேக வச்சு முட்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போ. எடுத்துட்டு அப்படியே மடிச்சுட்டு அதை ஊட்டி ஊற்றி பாருங்க, உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து நான் உள்ளே கொஞ்சோன்னு கொஞ்சம் தான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து மைதா மாவு மாதிரி விரியாது, எலாஸ்டிக் மாதிரி இது வந்து கிழிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு ஊட்டியிருக்கேன். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை எடுத்து வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதை இறக்கி வச்சாச்சு இட்லி பாத்திரத்துலேருந்து. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஆயில் விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே ரெண்டு சைட்லேயும் போட்டு பரட்டி பரட்டி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, சும்மா அது ஏற்கனவே வெந்துடும். அதனால் அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேனில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பேபிஸ்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க, வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ஹெல்த்தியும் கூட. ஓகே, சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். மம்மி பசி மாதிரி இருக்கு.